சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன் பண்ண நான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஓரளவுக்கு டஃபாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், எக்ஸாம் எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ 2 மார்க் 3 மார்க் அதெல்லாம் பண்ண கொஞ்சம் டிஸ்டாக கேட்டுருந்தாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இது இருக்கட்டும். அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின், கிரேஸ் மாஸ் கொஸ்டின்ஸ், அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டினோ இல்லை பண்ணா பிரிண்டிங் மிஸ்டேக்கோ இல்லை பண்ணா சரியாக பிரிண்ட் ஆகலையா அந்த மாதிரி கொஸ்டின் வந்திருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கப்பா. என்னென்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிரேஸ் மாஸ் இருக்கா இல்லையான்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகேப்பா, உங்களுக்கான ஆன்சர் கே பார்த்தாலும் அதை பார்க்கறதுக்கு முடி நம்முடைய கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராம்லையும் மாதிரி ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கான ஆன்சருக்கு வித்தின் 5 to 10 மினிட்ஸில் நம்முடைய வாட்ஸ்அப் டெலிகிராம்லையும் வந்துடும். ஓகேவா? கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸில் லிங்க் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மறக்காம அதில் போய் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்க நினைக்கிறேன்ப்பா. ஓகே, அடுத்த எக்ஸாம் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ப்பா. ஸோ சில பேருக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்டு அண்ட் செகண்ட் குரூப்புக்கு தேர்ட் குரூப்னா கம்மிங் டியூஸ்டேட எக்ஸாம் முடியுதுப்பா. ஸோ இதுதான் லாஸ்ட் எக்ஸாம். ஓகேவா? மேக்ஸ் எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம். ஸோ மேக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட், ரொம்ப பேருக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் மேக்ஸ் தான். ஸோ அந்த சப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறப்பா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருக்குது இந்த வீடியோவில். ஓகேங்க? ஏன்னா அடுத்த நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் கடைசி எக்ஸாம் மேக்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ செகண்ட் குரூப் தேர்வு பொறுத்த வரைக்கும், பட் ஃபஸ்ட் குரூப்புக்கு வேணால் பயாலஜி 24th எக்ஸாம் முடியுது, பட் செகண்ட் குரூப் பண்ணால் 19th எக்ஸாம் முடியுதுப்பா. ஸோ கண்டிப்பாக ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுவீங்க. ஸோ ஸ்கூல் லைஃபோட காலேஜ் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லி இப்போ நினச்சிட்டு இருப்பீங்க, பட் நீ காலேஜ் போனதாக தெரியும் ஸ்கூல் லைஃப் தான் எவ்வளோ பெட்டர் அப்படி தான் அப்போ தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகேவா? ஸோ ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 12th மேக்ஸ் பற்றி நம்ம வரலாம் வாங்க. ஸோ 12th மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஈவினிங் ஷார்ப்பாக ஒரு 5 மணிக்கோ இல்லை 6 மணிக்கோ போனால் இம்பார்ட்டன்ட் பப்ளிக் மாடல் கொஸ்டின் அப்படினா ஒரு 2 செட்டு வந்துடும்ப்பா. அது இல்லாமல் நாளைக்கு மார்னிங் போனால் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் செட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது வந்துடும். எனக்கு பப்ளிக் எனக்கு பார்த்தா சென்டம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனித்தனியாக வீடியோ வரும்ப்பா. ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. ஓகேவா? நீ ஃபிசிக்ஸே பண்ண எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்க அவ்வளோதான்ப்பா, அதை நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த எக்ஸாம் மேக்ஸ் அப்புக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? மேக்ஸ் யூனிவர்சிட்டி பயந்துட்டு இருப்பீங்க, பாஸ் ஆகவே கஷ்டமாக இருக்கும், எனக்கு ஒன்றுமே தெரியாது ப்ரோ, நான் குவார்ட்டர்லியும் ஃபெயில், ஹாஃப் இயர்லையும் ஃபெயில், இப்போ ஃபஸ்ட் டிவிஷன் எல்லாத்துலையுமே ஃபெயில் ஆகிட்டோம் ப்ரோ, நான் ஃபெயில் ஆகும் பயமாக இருக்கும்னு சொல்லி பயந்துட்டு இருப்பீங்க. நிறைய பேர் எதுவுமே இல்லைப்பா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். 1 மார்க் நல்லா தரவாக படிங்க, ஒரு நாள் ஃபுல்லாக வந்தாலும் சரி, 1 மார்க் நல்லா நான் டல்லாக சொல்லிட்டு இருக்கேன், ஃபெயில் ஆக சொல்லிட்டு இருக்கேன், 1 மார்க் நல்லா தரவாக ஒரு நாள் ஃபுல்லாக போனாலும் பரவாயில்ல, 1 மார்க்கோ ஃபுல்லாக தரவாக படிங்க. 21 மார்க்கில் நீங்கள் கண்டிப்பாக 15 மார்க் எடுத்துடலாம், அட்லீஸ்ட் எடுத்துடலாம். அடுத்த 5 மார்க் பண்ணி இன்டர்வியூ கேட்கலாம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்டர்வியூ கூட சும்மா அடிச்சு விட்டா வச்சுக்கோங்களேன், அதுலேயும் உங்கள் லக் இருந்தால் ஒரு 2-3 கரெக்டான கூட ஒரு 17 மார்க் உங்கள் கையில் இருக்கும். ஓகேவா? 17 மார்க் உங்கள் கையில் வந்துருச்சா, மீதி ஒரு 8 மார்க் எடுத்தால் பாஸ், 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு ஒன்று கூட உங்களுக்கு தெரியாமல் வரப்போகுது, தெரிஞ்சது வராமல் இருக்க போது. ஸோ 2 மார்க் ஒன்று, 3 மார்க் ஒன்று, 5 மார்க் ஒன்று எழுதுனா போதும், அசால்ட்டாக பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? 30 மார்க் எடுத்துருவீங்க, அவங்க ஒரு 10 மார்க் போட்டால் கூட 40 மார்க் ஆச்சு, 35 எடுத்தால் பாஸ். ஓகேவா? ஸோ 100க்கு 35 அந்த 10 மார்க் அவங்களே போட்டுருங்க. நீங்கள் 90 பொறுத்த வரைக்கும் 25 மார்க் எடுத்தால் பாஸ், 1 மார்க்கு உங்கள் கையில், 17 மார்க் உங்கள் கையில் இருக்குது, மீதி ஒரு 8 மார்க் தான். ஸோ அடிச்சு பிடிச்சி மார்க்லாம் போட்டுருவாங்க, நீங்கள் பேப்பர் ஃபில்அப் பண்ணிட்டு கரெக்டாக எழுதினா போதும், நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ நல்லா படிங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக மெட்டீரியல்ஸ் போடுறேன், அண்ட் டாப்பர்ஸ்க்கு அண்ட் ரொம்ப ரொம்ப டல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் தனித்தனியாக மெட்டீரியல்ஸ் போடுறேன். ஓகேவா? ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் கி 12th ஆன்சர் கி நம்முடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்துடும் வித்தின் 5 to 10 மினிட்ஸ் வந்துடும், அதில் மறக்காம ஜாயின் பண்ணி போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் போய் ஷேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, மீடியா சேனல் குட்டீஸ், தட்ஸ் இட், வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.